அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைய நாளை சம்மந்தப்படுத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது இன்றைய நாள் உலக தூக்க தினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, வேர்ல்டு ஸ்லீப் டே. அப்போ இந்த உலக தூக்க தினம் அப்படின்றது ஏன் ஒரு நாள் அனுசரிக்கப்படுது அப்படின்னா, அந்த தூக்கத்தோட இம்பார்ட்டன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த நாள் என்பது அனுசரிக்கப்படுது. இப்போலாம் வந்து நைட் லேட் லைட் தூங்கினா தான் வந்து மாசு, அதாவது இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் லேட் நைட் வந்து தூங்குறது, ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு வெளியே போய் சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1:30-2 மணிக்கா வந்து படுக்கிறது தான் வந்து நல்ல ஒரு வாழ்க்கை, சூப்பரான லைஃப் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கீங்க. பட் அதுலேயும் முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயம். ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கே சாப்பிட்டு ஒரு 8 to 9 மணிக்குள்ளே தூங்கிடுவாங்க. அப்போ ஆரோக்கியம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப சூப்பராக இருந்தாங்க, ரொம்ப வருடங்கள் வாழ்ந்தாங்க. கிட்டத்தட்ட அன்றைய ஸ்பேன், ஒரு லைஃப் ஸ்பேன் எப்படி இருந்ததுன்னா, ஒரு 100 வருடம் 120 வருடம், அட்லீஸ்ட் ஒரு 80வது தொடுவாங்க. இப்போது நம்ம ஊர் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 வயசு 90 வயசு பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூண் வலையாமல் இருப்பாங்க. அப்போ என்னென்னா அவங்களோட உணவு முறை அப்படி இருந்தது, அவங்களோட தூக்க முறை அப்படி இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை ஒரு 50 வயசில் இன்றைக்கி ஒருத்தர் இறந்தாலே ஓகே, இறக்கக்கூடிய வயசு தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம். நல்லா வயசாகிடுச்சுங்க, அவர் வந்து இறக்கக்கூடிய அந்த ஏஜில் தான் இருந்தார் அப்படின்ட்டு எந்த வயசில் சொல்கிறோம், 50 வயசு 60 வயசு சொல்கிறோம். அப்போ தூக்கம் என்பது ரொம்ப 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 ஒரு அவசியமான ஒன்று. இன்றைக்கி தூக்கம் வராதவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்கள் தூக்கத்தை பற்றி அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா தூக்கம் ஒருத்தவங்களுக்கு வரல அப்படின்னாலே அவங்களோட பிரச்சனையே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அப்போது நீங்கள் படுத்த உடனே உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கிறீங்க. பல பேர் தூங்க முடியாமல் பெரிய ஒரு டிப்ரெஷனுக்குள்ளெல்லாம் போயிடுறாங்க. ஏன்னா நீங்கள் தூங்கலனாலே பல பிரச்சனைகளை கொண்டு வந்துடும். நீங்கள் சரியான தூக்கம் இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்லலாம் அவங்களுக்கு உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்காது. அதாவது ஒரு 8 மணிக்கு 9 மணிக்குள்ளே படுக்கக்கூடியவங்களுக்கு, காலையில் சீக்கிரமாக எழக்கூடியவங்களுக்கு எல்லாருமே பெரிய லெவலில் பிரச்சனை இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 9 மணிக்குள்ளே நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னாலே உங்களோட உடல் ஆட்டோமேட்டிக்காக அது கிளென்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது 9 மணி டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால தான் 9 மணிக்குள்ளே படுத்துருங்க. இப்போ நீங்கள் டாக்டர் செக் பண்ணாங்கன்னா எப்படி வச்சு செக் பண்ணுவாங்க, படுக்க வச்சு செக் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் 9 மணிக்குள்ளே படுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அன்றைக்கி உடல் நிலையில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுச்சோ ஆட்டோமேட்டிக்காகவே உடம்பு தன்னை தானே ரெடி பண்ணக்கூடிய அந்த தன்மை உடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் ஒரு டாக்டர்கிட்ட நம்ம போன உடனே எவ்வளோ நேரம் தூங்குனீங்க, நைட்டு நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நல்லா தூங்குங்க, ஏதாவது நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு போனாலே நல்லா தூங்குங்கன்னு சொல்லி ஏன் அவ்வளோ பரிந்துரை பண்ணுறாங்க தூக்கத்தை அப்படின்னா, அந்த தூக்கத்தை மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்தாக அது எடுத்துக்குது. இது உடலுக்கு தேவையான என்னென்ன எனர்ஜி அது எடுத்துக்கணுமோ ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குது. அதே மாதிரி நீங்கள் காலையில் எழக்கூடிய பழக்கம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு. காலையில் என்னென்ன எனர்ஜி வேணுமோ உடம்பு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குது. அப்போது அது எடுத்துக்கொள்ளக்கூடிய தயார் நிலையில் இருக்குது. பட் நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த தயார் நிலையில் இருக்கக்கூடிய உடம்பையும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு நம்ம அதை வந்து கட் பண்ணி விட்டுறோம். ஏன்னா நைட்டு நீங்கள் தூங்கினாதான் அது ஆட்டோமேட்டிக்காக கிளென்ஸ் பண்ணோம். நம்ம தூங்கலை அப்படின்னா என்ன ஆகுது, அந்த உடம்பு அதை சரி பண்ணுவதற்கு தயார் நிலையில் இருக்க மாட்டேது. அப்போ நீங்கள் கேட்கலாம், இல்லைங்க சித்தர்கள்லாம் வந்து தூக்கத்தையே மறந்துருந்தாங்களே. இப்போ கிட்டத்தட்ட இன்னும் இருக்கிறாரு யாருன்னா வேலைக்காரன் ஏன் இருக்கிறாரு திருப்பூர்கிட்ட, அப்போ அவரெல்லாம் வந்து தூக்கத்தையே மறந்துட்டாரு, அப்போ அவருக்கெல்லாம் பிரச்சனை தராதா? அந்த மாதிரி இன்னும் சித்தர்கள்லாம் வந்து 3 மணி நேரம் 2 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் தூங்கி தானே வாழ்ந்தாங்க. அப்போ ஏன் உடம்பு மட்டும் பிரச்சனை தருது, அப்போ அவங்களுக்குலாம் பிரச்சனை தரல அப்படின்னா, உடம்பை அதற்கான தயார் நிலையில் அவங்க ரெடி பண்ணிட்டு வந்தாங்க. நீங்கள் இம்மிடியட்டாக அவங்கள மாதிரி ஆகணும், இப்போ சிவாக்கியர் மாதிரி இப்போ நீங்கள் உட்காரணும், போய் காட்டில் உட்காருங்கன்னு உங்களால் உட்கார முடியுமா? இப்போ சிவாக்கியர் மாதிரி நீங்கள் சாப்பிடாமல் இருக்குங்க, இத்தனை வருஷம் வந்து தவம் பண்ணுங்க அப்படின்னு உங்களால் பண்ண முடியுமா? அப்போது சித்தர்களை நீங்கள் கூட கம்பேரே பண்ணக்கூடாது. அவங்க அதற்கான தயார் நிலையில் எத்தனை வருஷங்களாக அவங்க பயிற்சி பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த கடுமையான பயிற்சி மூலமாக அந்த உடல்நிலை என்பது மாறுது. அப்போ நீங்கள் எந்த ஒரு பயிற்சியுமே இல்லாமல் நான் அவங்கள மாதிரி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசல்ட்டை மட்டும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது நடக்கவே நடக்காது. ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுங்க. அப்போது உங்களோட உடல் ஆட்டோமேட்டிக்காக தன்னை தானே ரெடி பண்ணக்கூடிய அந்த தன்மையில் இருக்குது. அப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன, ஒரு 9 மணிக்கு அது கிளென்ஸ் பண்ண ஆரம்பிக்குதா, நீங்கள் போய் அந்த நேரத்துக்குள்ளே படுத்துடணும். அட்லீஸ்ட் ஒரு 10 மணிக்குள்ளேயாவது நீங்கள் படுத்துடணும். அது நல்ல ஒரு இயக்கத்தில் இயங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த உடம்பை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கெடுத்துட்றீங்க. நீங்கள் ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு 1 மணிக்கு படுத்து அந்த இயல்பு தன்மையில் இருந்து நீங்கள் வேறு தன்மைக்கு நீங்கள் மாறுபடுறதுனால உங்கள் உடல்நிலையில் பிரச்சனை என்பது ஏற்படுது. அப்போ நீங்கள் நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பில் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். அதாவது நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவனை வெட்டணும், அவனை குத்தணும், நாளைக்கு இவனை போய் நான் வச்சுக்கிறேன் பாரு, அவனை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ ஒரு டிப்ரெஷனில் இருந்தாலும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் விட்றா அதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா
தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் உங்களோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். அந்த உடல்நிலையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், மன அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சின்னதா நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். அப்ப தூங்காம இருக்கும்போது என்ன நடக்குது, ஸ்ட்ரெஸ்க்குள்ள போறீங்க, டிப்ரெஷனுக்குள்ள போறீங்க, என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு பைத்தியம் பிடிச்ச நிலைக்கு போக ஆரம்பிக்கிறீங்க. அப்ப தூக்கம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அப்ப நான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்திருந்தேன், 3:30 to 4 எந்திரிங்க, 3 எந்திரிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தேன். இது எல்லாருக்கும் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு 8 படுக்கிறவங்களுக்கும் 9 படுக்கிறவங்களுக்கு பொருந்தும். ஏன்னா இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது, அட்லீஸ்ட் ஒரு மனுஷனோட ஸ்லீப் ஹவர்ஸ் வந்து ஒரு 6 to 7 ஆகுது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நீங்க ஒரு 1 படுத்துட்டு சில பேர்லாம் மெசேஜ் போடுறீங்க, நான் போய் படுக்கிறதே 2 தான், எப்படி 3 எந்திரிக்கிறது, உங்களுக்கு அது பொருந்தாது. நீங்க ஒரு 8 to 9 படுக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்தம் வீடியோ உங்களுக்கு பொருந்தும். அந்த பிரம்ம முகூர்த்தம் வீடியோ நீங்க பாக்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் அதோட லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ அந்த வீடியோ யாருக்கு பொருந்தனா, ஒரு 8 to 9 நீங்க படுத்துக்கிறீங்களா, ஈஸியா நீங்க ஒரு 4 நீங்க எந்திரிக்கலாம், எந்திரிச்சு நீங்க மெடிடேஷன் பண்ணலாம். ஸோ இந்த விஷயத்த நீங்க கடைபிடிச்சுங்க. அப்போ நல்ல ஒரு தூக்கம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை கையாளுவது அவசியமான ஒன்றா இருக்கு அப்படின்னா, கெஃபின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே எடுத்துக்கூடாது. அதாவது நீங்கள் தூங்க போகிற ஒரு 8 to 9 ஒரு 3 முன்னாடியே கெஃபின் சம்மந்தப்பட்ட ஐட்டங்கள் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கூடாது. ஏன் கெஃபின் எடுத்துக்கூடாதுன்னா, உங்களோட மூளையை வந்து ஆக்டிவாகவே வச்சுக்கும். அப்போ ஆக்டிவாக வச்சுருக்கும் போது உங்களோட மூளை தூங்க போகாது, உங்களோட உடல் ஒரு சோர்வுக்குள்ளே போகாது. அப்போது கெஃபின் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயத்தை நீங்கள் நிச்சயமாக எடுத்துக்கவே கூடாது. அப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 7 சாப்பிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஆகுது நடந்து கொடுக்கணும். ஏன்னா உடல் கொஞ்சம் சோர்வு அடையுது அப்படின்னா தான் போய் தூக்கத்துக்குள்ளேயே போக ஆரம்பிக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு 1/2 வந்து நடந்து கொடுக்க வேண்டியது, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நடந்து கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அதே மாதிரி நீங்க நடந்து கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் மெடிடேஷன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. நீங்க பெரிய லெவலில் அன்னைக்கு நைட் வந்து ஒரு 1/2 பண்ணணும், 1 பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 10 நீங்க தாட்ஸ் கவனிச்சிங்கனாலே போதுமானது. இன்றைக்கு நடந்த விஷயங்களை நீங்கள் திங்க் பண்ணி பார்த்து ஒரு கிராட்டிடியூட் சொன்னீங்கனாலே போதுமானது. கிராட்டிடியூட் பற்றி கூட ஒரு வீடியோ போட்டுருங்க, அதுவும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ கிராட்டிடியூட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏதோ ஒரு நல்ல சாங்கு கேட்கணும். இப்போ நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்ல சாங்னா என்ன, ஒரு குத்துப்பாட்டு அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா மைண்டோட டோட்டல் ப்ரோக்ராமிங்கே வேறு மாதிரி ஆகிடும். அப்போ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக உங்களை ரிலாக்ஸாக வச்சுக்கக்கூடிய மியூசிக்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதே தூங்கலாம். ஆல்ரெடி அருட்பெரும் ஜோதி மந்திரம் வந்து நான் கொடுத்துருக்கேன், அந்த அருட்பெரும் ஜோதி மந்திரத்தை நீங்கள் கேட்டிங்கனால ஆட்டோமேட்டிக்காக ஒரு டீப் ஸ்லீப்பில் உங்களை கூட்டிகிட்டு போயிடும். அப்போது நீங்கள் டீப் ஸ்லீப்பில் போகும்போது தான் உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் நீங்கள் வாழ முடியும். நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன விஷயங்களை கேட்குறீங்களோ, உங்களோட மைண்ட் எப்படி இருக்கோ அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஆழமாக உட்காரும். நீங்க நைட்டு கேட்கக்கூடிய விஷயங்கள் தான் குழந்தைக்கு பதிவாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நைட்டு நீங்க என்ன நிலையில போய் தூங்குறீங்க அப்படின்றது ரொம்ப 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 அவசியமான ஒன்று. அதனாலதான் நாங்க ஒரு 21 சேலஞ்ச் பிரம்ம முகூர்த்தம் எல்லாம் கொடுத்து உங்களை எந்திரிக்க வச்சு அதுக்கப்புறம் கிராட்டிடியூட் கொடுத்து பல விஷயங்களை பண்ணதுக்கான காரணமே உங்களோட லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆகணும், ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்றதுக்காக தான். அதனாலதான் நாங்க அடுத்தடுத்து ஒரு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். 21 வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னே தெரியல, நான் எந்திரிச்சிடுறேன், ஆனால் எந்திரிச்சதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணுறேன், ஆனால் அதுக்கப்புறம் என்னை யார் கைட் பண்ணுறது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி தான் கேட்குறீங்க. அதுக்காக நாங்கள் அடுத்தடுத்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பிளான் பண்ணி வச்சிருக்கோம், கிளாஸஸ் பிளான் பண்ணி வச்சிருக்கோம், கைட் பண்ண போகிறோம். டோட்டலாக 21 உங்களை என்னென்ன பண்ணணும், எப்படி மெடிடேஷன் பண்ணணும், அடுத்து என்ன டாஸ்க் இருக்குது அப்படின்ற மாதிரி சில விஷயங்களெல்லாம் உங்களை கைட் பண்ணி உங்களோட லைஃப்பை டோட்டலாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு நாங்கள் உண்டாக்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க, சில சில அப்டேட்ஸ் நாங்கள் யூடியூப்லேயும் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் கொடுக்குறோம், பார்த்து தெரிஞ்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம், நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல 2x 3x சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்துருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.